தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் லேன் வித் லாடி, நான் செல்வா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். மூணு நாள் நடக்கக்கூடிய கிருஷி கும்ப் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து பீகார்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது யாரு தொடங்கி வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, பீகாரோட கவர்னர் லால்ஜி டண்டன், அப்புறம் யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ராதா மோகன் சிங், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இனாகிரேட் வச்சாங்க. இது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அக்ரிகல்ச்சர்ல வந்து மாடர்ன் டெக்னிக்ஸை வந்து ப்ரமோட் பண்றதுக்காகவும், மோடியோட ட்ரீம் பிளானா 2022 ஃபார்மர்ஸோட இன்கம் டபுள் ஆகணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சின்ன ஸ்டெப்பாகவும் இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜீரோ ஃபேட்டாலிட்டி காரிடார் அப்படிங்கறத டெல்லி கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்காகனு பாத்தீங்கன்னா, ரோட் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக. ஆல்ரெடி 2016-2017 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 பேர் வந்து காலமாயிருக்காங்க. எதுல பாத்தீங்கன்னா, ரோட் ஆக்சிடென்ட்ஸ்னால. அதை வந்து கன்சிடரபிளா குறைக்கிறதுக்காகவும், நியர் டு ஜீரோ கொண்டு வரதுக்காகவும் தான் இந்த ஜீரோ ஃபேட்டலிட்டி காரிடார் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட் வந்து லடாக் ரீஜியனுக்கு வந்து இப்போ டிவிஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி காஷ்மீர் இருந்தது ஜம்மு காஷ்மீர்னு பிரிச்சாங்க. இப்போ வந்து ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு மூணு ரீஜனா பிரிச்சுட்டாங்க. இப்போ ஜம்மு காஷ்மீர்ல வந்து பிரசிடென்ட் ரூல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஜம்மு காஷ்மீரோட கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சத்யபால் மாலிக். பஞ்சாப் வந்து அவங்களோட நியூ டிஜிபி வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, தின்கர் குப்தா. இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய வேற விஷயங்கள் என்ன, பஞ்சாபோட சிஎம் கவர்னர் அண்ட் கேபிட்டல். பஞ்சாபோட சிஎம் வந்து அமரேந்தர் சிங், கவர்னர் வந்து விபி சிங் பேனோர், அப்புறம் கேபிட்டல் வந்து சண்டிகர். சிசிஇஏ அதாவது கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து புதுசா ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்தியாவில வந்து 12,000 MW சோலார் போட்டோவோல்டிக் செல்ஸ் பவர் ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்றதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் வந்து நியூ டெல்லியில மெகா சில்க் ஈவெண்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. யூனியன் மினிஸ்ட்ரி ஃபார் டெக்ஸ்டைல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மிருதி இரானி, அவங்க தான் இதை இன்னாகிரேட்டும் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து புதுசாக விவிஐபி அப்படிங்கிற ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் வெரிஃபையபிள் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதான். இதன் படி என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் பூத்தில் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடுவோம், ஆனால் அது வந்து வேற ஒருத்தவங்களுக்கு ஓட்டு உள்ளதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்ஷியலான க்வெஸ்சன்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ஓவர் கம் பண்ணும் விதமாக தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த விவிஐபி ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. இதன்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எலெக்ஷன் பூத்தில் போய் நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க, என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே வந்தால் போதும். இப்போ வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதான் இந்த ஓட்டர் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயம் என்னன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் அரோரா, அப்புறம் அவங்களுக்கு அசிஸ்டண்டாக இருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருப்பாங்க, அவங்க வந்து அசோக் லவாஷா. சகாபீடியா அப்படிங்கிற இந்தியன் ஆன்லைன் வெப் போர்ட்டலும் யுனெஸ்கோவும் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹெரிட்டேஜ் வாக் ஃபெஸ்டிவல் 2019 அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறதுக்காக. இந்த ஃபங்க்ஷன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஹெரிட்டேஜ் மூலமாக நம்மளோட ஹிஸ்ட்ரியை வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரே எய்மோட தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறோம். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யுனெஸ்கோவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி அதாவது லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸில் வந்து அதை மோஸ்ட் இம்போர்ட்டராக இருக்கட்டும் இல்லை கன்சியூமராக இருக்கட்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் அப்படின்னு இருக்காங்க. செகண்ட் பிளஸ் பிடிச்சிருக்கு. இதில் டாப்பில் யார் இருக்கானா, சைனா இருக்கு. செகண்ட் எடிஷன் ஆஃப் ஏசியன் இந்தியா யூத் சம்மிட் வந்து கவுஹாத்தி அஸ்ஸாமில் நடந்திருக்கு. இது யார் இன்னாகிரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமோட சிஎம் சர்பானந்த சோனாவால், அப்புறம் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் டூரிசம் ஜே கே அல்ஃபோன்ஸ், அவங்களும் சேர்ந்து தான் இதை இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏஷியாவில் மொத்தம் 10 கண்ட்ரிஸ் இருக்கு. அது என்னங்கிறத ஸ்க்ரீனில் போடுறேன். அப்புறம் அதோட கேபிட்டல் கரன்சியும் அது கூட பேரலாக போடுறேன். அந்த 10 கண்ட்ரிஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், மியான்மர், புரூனே, லாவோஸ், அப்புறம் கம்போடியா. இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் வந்து ஃபார்மர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கொலாட்ரல் ஃப்ரீ ஃபார்ம் லோன் அதோட லிமிட்டை வந்து 1 lakh to 1.6 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 100,000 வரைக்கும் ஃபார்மர்ஸ் வந்து எந்த ஒரு கொலாட்டரலுமே அதாவது எந்த ஒரு அடமானமே கொடுக்காம 1 lakh வரைக்கும் வாங்கிக்கலாம். இப்போ அந்த லிமிட் வந்து 1.6 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே 1.6 lakh மேலே ஃபார்மர்ஸ் வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா, அவங்க ஏதாவது அடமானம் வச்சு தான் லோன் வாங்க முடியும். இதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆர்பிஐயோட கவர்னர் சக்திகாந்த தாஸ், அவங்க வந்து 25th ஆர்பிஐ கவர்னர். ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா, மும்பையில் இருக்கு. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து எஸ்பிஐக்கு 1 crore ஃபைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, என்க்ளோஸ்டாக ஃபண்ட்ஸை வந்து கரெக்டாக அவங்க மானிட்டர் பண்ணல அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ எஸ்பிஐக்கு 1 crore ஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் அதாவது ஹிட்மேன் சொல்லக்கூடிய ரோஹித் சர்மா வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் T20 இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ரெக்கார்டு வந்து படிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நியூசிலாந்து கூட வந்து மேட்சஸ் போயிட்டு இருக்கு, அதில் தான் இந்த ரெக்கார்டை
ரோஹித் சர்மா படைச்சிருக்காரு. ஐசிசி வேர்ல்டு கப் 2019 வந்து இங்கிலாந்து நடக்க போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுல ஆஸ்திரேலியாவுக்கு அசிஸ்டன்ட் கோச்சா, ஆஸ்திரேலியாவோட ஃபேமஸ் பேட்ஸ்மேன், ஆஸ்திரேலியாவோட ஃபேமஸ் கேப்டன் கூட சொல்லலாம் ரிக்கி பாண்டிங், அவங்க வந்து அசிஸ்டன்ட் கோச்சா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில 2023 வேர்ல்டு கப் நடக்க போகுது. இன்டர்நேஷனல் பேராலிம்பிக் கமிட்டி வந்து ரஷ்யா மேல போட்டிருந்த பேனை வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 2016 வந்து ரஷ்யன் பிளேயர்ஸ் வந்து அதிகமா டோப்பிங் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற காரணத்துக்கு ஹோல் ரஷ்யன் டீமே வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த பேனை வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க. யாருன்னா இன்டர்நேஷனல் பேராலிம்பிக் கமிட்டி. ஜெரிமி லால்ரின்கா அப்படிங்கிற வெயிட் லிப்டருக்கு வந்து சில்வர் மெடல் கிடைச்சிருக்கு. எங்கன்னா தாய்லாந்துல நடந்த EG80 கப், அதுல வந்து சில்வர் மெடல் அடிச்சிருக்காரு. இவர் வந்து 67 கிலோ கேட்டகரியை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம் மீராபாய் சானு வந்து ஃபீமேல வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. பார்த்தோம் இப்போ ஜெரிமி லால்ரின்கா வந்து சில்வர் மெடல் கிடைச்சிருக்கு. நாசாவும் NOAA அப்படிங்கிற நேஷனல் ஓஷானிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து புதுசா ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. என்னன்னா அதன்படி 2018 தான் 4th ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. பிரிட்டிஷ் ஆக்டர் ஆல்பர்ட் ஃபினே அவர் வந்து காலமாயிட்டாரு. நாம இன்னைக்கு வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இது உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு வச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.